தர்மராஜ் சார், நான் கேட்குற கேள்விக்கு மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்க பொண்ணு யாரையாச்சும் லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? அவங்க நடவடிக்கையில உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்கா? என் புள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது சார். உங்களுக்கு யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கா? பயப்படாம தைரியமா என்கிட்ட சொல்லுங்க. நாங்க எந்த வம்புதும்புக்கும் போகாம நாங்க உண்டு, எங்க குடும்பம் உண்டுன்னு வாழ்றோம் சார். யாரையும் பகைச்சு வாழ்ந்தது இல்லை. யார போய் சந்தேகப்பட சொல்றீங்க? சரி, நான் பார்த்துக்கேன். பார்வதி அப்பா உண்மையை மறைக்கிறாரு சார். என்ன சொல்ற? அவ இறந்து போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நான் நைட்டு பாத்ரூம் போறதுக்காக வெளியே வந்தேன். நீ நினைச்சதை செய்யின்னு இஷ்டத்துக்கு விட்டேன் பாரு. அதான் என் தலையில ஒரு இடிய தூக்கி போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றேன். என்னப்பா இப்படி பேசுறீங்க? நான் ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணி வைங்க, நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். எது சந்தோஷமா வாழ்வியா? சாதிசனத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு எப்படி நீ சந்தோஷமா வாழ்வ? வாழும் போது 4 பேர் நம்ம கூட இருந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும். நீ சொல்ற மாதிரி சாதியை மறந்து கௌரவத்தை விட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வை, நம்மள ஒரு பய மதிக்க மாட்டான், தனி மரமா தான் நிக்கணும். அந்த வாழ்க்கை என்னால வாழ முடியாதுப்பா. இதுதான் உங்களோட முடிவா? ஆமா. ஏங்க கோபப்படாம கேளுங்க. இது வரைக்கும் நம்ம பொண்ணு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல, இப்ப ஆசைப்படுறா. யோசிக்காம சரி, 4 செவத்துக்குள்ள இருக்க உனக்கு இதெல்லாம் புரியாது. 8 திக்கும் அலைஞ்சிட்டு வர்றாம ராம்பல, அவனுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பண்ணணும் நினைச்சீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் கல்யாணம் ஒன்னு பண்ணிட்டா அவன தான் பண்ணிக்குவேன். என்னால என் முடிவை மாத்திக்க முடியாது. அவ லவ் பண்ணது மட்டும் உண்மைதான், ஆனா எதுக்காக அவங்க அப்பா உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியல சார்.